நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற முத்தூர் என்னும் ஒரு கிராமம். இது இந்த கிராமம் வந்து எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால லீவு கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஊருக்கு நாங்கள் வருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது அந்த முத்தூரில் இருக்கிற குடி தண்ணீர் ஒரு ஊரணி. இது இந்த ஊரணி ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், அதுதான் அந்த பதிவினை போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த ஊரணியில் வந்து தண்ணீர் வற்றி போகும் காலங்களில் இந்த ஊரணியின் மத்திய பகுதியில் ஒரு சின்ன ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணத்துல தண்ணீர் எப்பவும் வற்றாது, அதில் வந்து எடுத்துக்குவாங்க. சுற்றி இருக்கின்ற கிராம பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்து இந்த ஊரணியில் வந்து தண்ணீர் எடுப்பாங்க. இந்த ஊரணிக்கு நீர் வரத்து மழை காலங்களில் கால்வாய்கள் வந்து இதில் வந்து மழை நீர் வந்து சேர்றபடி கால்வாய்கள் வந்து கட்டியிருக்காங்க. அதன் வழியாக இந்த ஊரணிக்கு வந்து இந்த மழை நீர் வந்து சேரும். ஒரு பரந்து விரிந்த இந்த ஊரணி வந்து ஊர் மக்கள் அனைவருக்கும் வந்து குடிதண்ணீரை கொடுத்து கொண்டு வருகின்றது. இதில் பாருங்கள், நீங்கள் நீர்ப்பறவை வந்து அழகாக இங்கே பறந்து திரியிறத நீங்கள் பார்க்கலாம். இதற்காகவே நாங்கள் என்ன பண்ணுவோம், மாலை நேரங்களில் இந்த ஊரணி பகுதியில் வந்து கொஞ்ச நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகிற மாதிரிக்கே நாங்கள் பொழுதுபோக்காக வந்து போவோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊரணி கரையில் நிறைய கோவில்களும் இருக்குது. இதில் மரங்களும் நிறைந்து இருக்கின்ற ஒரு இது பகுதி இது. பாருங்கள், கோவில் இருக்குது, பெரிய ஆலமரம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெரிய அரச மரமும் இருக்குது இந்த பகுதியில். இங்கே பாருங்கள், ஒரு பழமையான ஒரு கோவில் வந்து இப்போ வந்து புதுப்பிச்சிட்ருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து மிக பழமையான ஒரு கோவில். அது மட்டும் இல்லைங்க, திருவிழா காலங்களில் பெண்கள் வந்து விரதம் இருந்து முளைப்பாரி வளர்த்து முக்கியமான தெருக்களின் வழியாக ஊர்வலமாக வந்து இந்த ஊரணியில் தான் அந்த தண்ணியில் அந்த முளைப்பாரியை கரைப்பாங்க. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊரணி இது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊர் மக்களும் இந்த ஊரணியை மிக புனிதமான ஒன்றாக நினச்சி போற்றி பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. நன்றி.